experience of a lifetime for me. குழந்தைங்கெல்லாம் லிட்டில் வண்டர்ஸ். தமிழ் பயங்கரமா பாருங்க. பயங்கரமான இந்த பாட்டு கேட்டோடனே உங்களுக்கு பயங்கரமா புல்லரிக்கும். நோட் இட், நோட் மை வேர்ட்ஸ். ஏன் தரையில் போட்டு எங்க உருண்டியா? இல்ல, நீங்க அந்த பாட்டு கேளுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி, கூப்பிடுமா? பலமான கைத்தரல் கொடுத்துட்டு லெட்ஸ் வெல்கம் SSJ03 ஸ்போர்ட்டி. ஸ்போர்ட்டி, என்ன ட்ரெஸ் இது? வாட் ட்ரெஸ்? இட்ஸ் மணி ட்ரெஸ். மணி தச்சாரா? ஐயோ, மணி என்ன தெக்கல? இது வந்து மணி, மணி வச்சிருக்கிற ட்ரெஸ். மணி ட்ரெஸ், ஓகே. குட்டி மணியா இருக்கிற நம்ம ஸ்பூர்த்ரி, ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, தேங்க்யூ சோ மச். அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாருமே. ஸ்பூர்த்தி அப்படியே அழகா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா ஸ்பூர்த்தி? ஆல் தி பெஸ்ட். Once again, let's give it up for SSJ03 ஸ்பூர்த்தி. கனவுகள் கருவுக்குள் வளர்த்தாய், வந்து மண்ணில் பிறந்ததும் மலர்.
ஒட்டுமொத்த ஜட்ஜஸ் பேனல், உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாரும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பரான சாங் பாடினேன். ஸ்பூர்த்திக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஓ பண்ணலாமா? சங்கர் சார், This is the future woman power of India. The next generation is going to rock and they are rocking. Let's hear it for a Bharat Mata Ki! That is sir. அது இன்னும் மழலை மாறல, அந்த குரல்ல இன்னும் மழலை கூட மாறல. அந்த மழலை மாறாத குரலில் வந்து அப்படி இங்கேருந்து அங்கே போய் அப்படி அந்த பொண்ணை அடித்து ஏதாவது சொன்னால் மட்டும் ரொம்ப சாஃப்டாக தேங்க்யூ சார். பட் ஆனால் ஒரு ஒரு ஃபுல் க்ரோன் மேனாக அடிக்கிற மாதிரி, ஒரு வாரியர் பிரின்சஸ் மாதிரி பாடுறாங்க அந்த பாப்பா. அப்பா இன்னும் அதான் சொல்கிறேன், இன்னும் மழலை கூட மாறல. எப்படி இது எப்படி அப்படி பாட முடியுதுன்னு எனக்கு தெரில. சூப்பர்மா, ரொம்ப பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சங், ரியலி வெல். அண்ட் நான் சொல்லணும்னு நினச்சது அவர் சொல்கிறார், திஸ் இஸ் ஃப்யூச்சர். அண்ட் இவங்க இங்கே இருக்கிற எல்லா பெரிய பெரிய லெஜெண்டரி சிங்கர்ஸ் எல்லாருமே நாளைக்கு உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுற ஒரு சிங்கர்ஸாக நீங்களாம் வரப்போறீங்க. அது கண் முன்னாடி தெரியுது. அண்ட் இவங்க கையாலேயே நீங்கள் வந்து இன்னும் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கணும், நல்லா பெரிய ஆளாகி பெரிய சிங்கர்ஸ் ஆகி வாங்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆல் ஆஃப் யூ, ஆல் த சிக்ஸ் ஆஃப் யூ, கங்க்ராட்ஸ், கங்க்ராட்ஸ், சூப்பர். Thank you, Dhanesh sir. Shubhaj. Spoorthi, you rocked. Thank you so much, ma'am. Pa, you were like a tigress on stage, Kanna. Ivar vandu jaasti sattu poda motar. Onu ninnutar ivar. He's so proud of you and so are all of us. God bless you. God bless you, child. Thank you so much, ma'am. So, Spoorthi kudi, all the very best. Okay, fingers crossed. ரொம்ப சூப்பரா பாடுன, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. So let's wait for the results. Okay, thank you once again. Let's hear for SSJ 03 Spoorthi. Thank you, bye bye. வீடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசே தெளிக்கும் வீடே, பனி மர காடே பறவைகள் கூடே மறுமுறை நினைச்சு. இன்னைக்கு தமிழர்கள் எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு தமிழர்கள் தான், ஒரு வகையான தமிழர்கள், எல்லாருமே தமிழர்கள் தான். கூடிய சீக்கிரம் நீங்க வந்துட்டு தனுஷ் சாருக்கு பாட்டு பாட போறீங்களா? தைரியமா ஆமான்னு சொல்லு. ஆமா அப்படின்னு சொல்லு. ஆமா 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 பாரு பாரு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் அக்கா வராங்க, நம்ம ஊட்டாக்கா. SSJ 10 ஜெசிகா. ஜெசிகா, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்டு சூப்பராக முடிச்சிட்டிங்க, இப்போ ரெண்டாவது ரவுண்டு பாட போகிறீங்க. தேங்க்யூ. அண்ட் ஜெசிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு வந்து நிறைய ஃபாரின் கண்டஸ்டன்ஸ் வருவாங்க, அதில் வந்து இவ்வளோ தூரம் ஃபைனல்ஸ் வரைக்கும் போராடி முட்டி மோதி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய முதல் இலங்கை தமிழர் நீங்கள் தான். வாழ்த்துக்கள். ஸோ இப்போ ரெண்டாவது ரவுண்டு பாடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? நான் இப்போ பாட போகிற பாட்டு வந்து இழுத்து மக்களுக்காக டெடிகேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஜெசிகா ரெடியாக இருக்காங்க, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? வாழ்வை நினைக்கலாமா?
நாட்டை இழந்து ஒரு தீராத ஒரு காயத்தோடு இருக்கக்கூடிய பல லட்சம் பேருக்கு, ஈழ தமிழர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு மருந்தாக கூட இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஜெசிகா. தேங்க்யூ. அண்ட் தனுஷ் சார்,
சார், இந்த பாடின பாட்டில் ஒன் ஆஃப் த ஜென்டில்மேன் இஸ் ஹியர், மாணிக்க விநாயகம் சார். அவர் தான் அந்த பாட்டு பாடியிருக்கார் எம்எஸ்சி சார் கூட. ஸோ வை டோன்ட் யூ ஆஸ்க் ஹிஸ் கமெண்ட் ஆல்சோ. எத்தனை தடவை கேட்டாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறவங்களை கேட்டாலும், மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அதில் மெல்லிசைமன்னரோட நானும் பாடியிருக்கேங்கிறது வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு பெருமையான விஷயம். அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக ஜெசிகா வாய்ஸில் கேட்கும் பொழுது அழத்தான் தோணுதே தவிர வேறு ஒன்றும் சொல்ல தோணலை, வார்த்தை வரலை. உனக்கு நிறைய ஆயுளை கொடுத்து இன்னும் பல சாதனைகள் நீ படைக்கணும்னா, எல்லா ஈழத்தமிழர்கள் சார்பாகவும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சார்பாகவும் உலகெங்கும் வாழக்கூடிய அத்தனை தமிழர்கள் சார்பாகவும் உனக்கு வாழ்த்து சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். சங்கர் சார், ஆக்சுவலி இது கேட்டப்புறம் ஆஸ் சேம் லைக் தனுஷ், நாட் ஏபிள் டு, யூ ஃபுல் ஆஃப் எமோஷன், ஸோ ஐட் லைக் டு கிவ் இட் டு ஜெசிகா. நிஜமாக இங்கே இருக்க, இங்கே இருக்கிற மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற டிவி செட்ஸ் முன்னாடி இருக்கிற நிறைய நெஞ்சங்களில் நீ வந்து உண்மையான ஆசீர்வாதம் பெற்றிருக்க. God bless you. Thank you, sir. தனுஷ் சார், உன்னை நினச்சி இன்றைக்கி தமிழர்கள் எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு தமிழர்கள் தான், ஒரு வகையான தமிழர்கள், எல்லாருமே தமிழர்கள் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இன்றைக்கி உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க. தேங்க்யூ சார். ஒரு ஆதங்கம், ஒரு வலி, ஒரு ஒரு ஓலம், ஒரு பவர் ஆஃப் மியூசிக் யூஸ் பண்ணி இன்றைக்கி நீங்கள் அங்கே நின்று அப்படி சொல்லியிருக்க, நீ எவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரில அங்கே நின்றுட்டு. சார், காட் பிளஸ் யூ. Thank you, sir. Thank you, Jessica. Hello. Balamana oru kai thattal once again for SSJ 10, Jessica. அடுத்ததாக நம்ம முன்னாடி வந்து அவருடைய இரண்டாவது ரவுண்டுடைய இரண்டாவது பாடலை பாடுவதற்கு, லெட்ஸ் வெல்கம் SSJ 04 பரத். பரத் ஃபஸ்ட் பாட்டுக்கும் இப்படி தான் வந்தேன், ரெண்டாவது பாட்டுக்கும் இப்படி தான் வரேன். செகண்ட் பாட்டுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாக இருச்சா? டென்ஷன் எல்லா சாங்க்கும் இருக்குது. என்னப்பா? டென்ஷன் எல்லா சாங்க்கும் இருக்குது. டென்ஷன் எல்லா சாங்க்குக்கும் இருக்குது. சரி, ஸோ ரெண்டாவது பாட்டுக்கு நீ என்ன சொல்ல போகிற? ரெண்டாவது பாட்டுக்கு பாட போகிறேன். ஆ, நீ பாட போகிற? ஆ, வா, பாட போகிறாரு பரத் வந்து பாட போகிறாரு. ஆனால் நீ வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் வந்து தனுஷ் சார் முன்னாடி நான் ஃபஸ்ட்டு பாடிடுறேன், அதுக்கப்புறம் யார் வேணாலும் பாட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆர்டர்லாம் ஸ்கிப் பண்ணி போட்டி போட்டு வந்திருக்க, எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தனுஷ் சார் முன்னாடி பாடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால ரொம்ப பிடிக்கும் தனுஷ் சார். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் தனுஷ் சார். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், நீ பாடு, நான் அவரை பார்க்குறேன், நீ பாடு, ஓகேவா? இல்லை, நான் வந்து எல்லா ரசிக்கிறத நான் பார்க்குறேன், இவன் பாடட்டும் அப்படின்னு சொன்னேன். ஆ, சரி, ஓகே. பாடுறீங்களா? ஆ, நல்லா வருவேன். ஓகே, நல்லா பெரிய ஒரு கைத்தல் கொடுங்க. SSJ 04 பரத். வரவேற்பினும் மலையாளக்கர மனசம்மதம் சொரியும்
ஸ்வஸ்தி சுமுகூர்த்தம் சுமங்கலி ஹவாவணவாதி ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி சுமுகூர்த்தம் சுமங்கலி ஹவாவணவாதி ஷாமராத்ரி தன்னரமணையில் மாறினில் கயோ தாரகமே புலரி பண்ணிலே கதிரொழியால் அகலனில் கயோ பெண்மனமே சாயனில் குமாசில் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி சமூகம் அவனுக்கு ஒரு பெரிய கரகோஷம் எனக்கோசம் என்ன எனர்ஜி என்ன ஆசைப்பட்டு பாடினேன் தனுஷ் சார் முன்னாடி நான் தான் பாடணும் அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணா அப்படி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுருவோமா எப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்களே கேளுங்க. தனுஷ் சார் எப்படி பாடினேன்? தனுஷ் சார் நான் எப்படி பாடினேன் இந்த பாட்டு? பயங்கரமா பாடினேன். தேங்க்யூ சார். நான் ப்ரீ ஃபைனல்ஸில் நீங்கள் பாடுறது பார்க்கும்போது சொன்னாங்க இன்னொரு 5-6 இயர்ஸில் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர் ஆகிடுவீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன் இல்லை அவ்வளோ நல்லா வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை, சீக்கிரமாகவே நான் அவரை கூப்பிடுவேன்னு. நான் உங்களை சீக்கிரமாக கூப்பிடுவேன். பாட்டு பாட போறீங்களா?
தைரியமா ஆமான்னு சொல்லு. ஆமா அப்படின்னு சொல்லு. சொல்லுடா, அவரே சொல்ல சொல்லிட்டார்ல, சொல்லு. ஆமா ஆமா ஆமா. பாற பாற. சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க சார். சங்கர் சார், பரத், எஸ் சார். இந்த பாட்டோட என்ன ஃபீல்னு தெரியுமா உங்களுக்கு? திஸ் இஸ் கால்ட் தி ப்ளூஸ் அண்ட் யூ ஹேவ் ராக்ட் இட். தேங்க்யூ சார். You rock the blues. Yeah. Thank you. I love you, Bharat. I love you. I love you. I love you. Thank you, sir. Hey, I love you too, solda. I love you too, sir. That's okay. That's okay. But I love you. Onnu tharu konja sollina irukka sir, takku indha ponnu solrom. Sir, na Danu sir ku solluven sir, paravala sir. Sure. Sir, ekka parraru. Okay, ah, sari. Shivaji. Bharat. Yes, ma'am. Awesome singing. Thank you, ma'am. எங்கே தான் இந்த எனர்ஜி இருந்தது? ஒவ்வொரு சிங்கர் வந்து பாடுறச்சே நாங்கள் நினச்சிட்டு இருப்போம் ஃபினாலிக்கு என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த ரன் அப்கே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாண்ட பாட்டெல்லாம் எடுத்து பாடியிருக்கீங்க. பட் யூ ராக்ட். தேங்க் யூ மேம். ஐயா சொல்கிறார் ஃப்யூச்சர் மேன் பவர் ஆஃப் இந்தியாவா. சூப்பர் சார். தேங்க் யூ சார். எல்எம் சார் சொல்லியிருக்காரு ஃப்யூச்சர் மேன் பவர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனுஷ் சாரோட அடுத்த பாட்டும் நீங்கள் வந்து பாடுறதா சாரும் வந்துட்டு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. ஸோ பெரிய லைர்வை மறந்துட மாட்டியே ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். அவ்வளோதான் யார் அந்த பிரியா கட்சி அப்படின்னு முத வேலையை அதுதான் மறக்கிறது தான். எத்தனை நாள் தான் அவனும் தூக்கம் எல்லாம் இருப்பான். ரெண்டு பேருமே மறக்க மாட்டியான் தான் கேட்டேன். இல்லையே. மறக்க மாட்டேல்ல. யார் யாரும் எல்லாரையும் மறக்க மாட்டேன். எல்லாரையும் மறக்க மாட்டேன். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட்ஸ் வந்துடும், அப்போ எல்லாமே மறந்துடும் உனக்கு. ஓகே சரி, ரொம்ப நன்றி Bharat, thank you so much. Once again, let's hear it for SSJ 04 Bharat. I don't think in today's day in the mari or powerful female voice I have ever heard. எனக்கு ஒன்றே ஒன்று தான், இங்கே இருக்கிற ஜட்ஜஸ்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்க என்ன மார்க் யாருக்கு போட போகிறாங்க ஒன்றுமே தெரில. ஏன்னா என்ன என்கிட்ட கொடுத்தா எல்லாம் பத்து 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 அப்படி எழுதி வச்சுட்டு வர மாதிரி ஏஞ்சி போயிடுவேன்.
Thank you.
பண்ணியிருக்காங்க ஹரிப்ரியா, அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. சங்கர்ஜி, வாட் யூ ஹேவ் டு சே? ஐ டோன்ட் திங்க் இன் டுடேஸ் டே இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஃபீமேல் வாய்ஸ் ஐ ஹவ் எவர் ஹர்ட். அவுட்ஸ்டாண்டிங். தேங்க் யூ சார். சுபாஜி, யூ வீர் ஆல் ஸ்பெல் பவுண்ட். கொந்தே, என்ன த்ரோ ஹரி, என்ன த்ரோ, என்ன பவர், என்ன ஃபீல், என்ன கான்ஃபிடன்ஸ், என்ன தைரியம். வே டு கோ. தனுஷ் சார், சூப்பர் மேம், பயங்கரமாக பாடினேன். உன்னுடைய அம்மான்னு நினைக்கிறேன், அவங்க அழறதெல்லாம் காட்டினாங்க, அவ்வளோதான். அதுதான், ஷீ இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. இந்த சின்ன வயசில் உன்னுடைய அம்மாவை நீ இவ்வளோ பெருமைப்பட வச்சுருக்க உன்னை நினச்சி, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது உலகத்தில். அண்ட் சூப்பர் பிரில்லியன்ட், சங் அமேசிங் லிவர், சூப்பர் சூப்பர். ஸோ ரெண்டாவது ரவுண்டில் உங்களுக்கு சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. Okay, thank you Haripriya. Well done, all the best. Let's see finals enna nadakkudhu wait panni paapom. Okay, thank you, thank you. Once again, let's hear it for SSJ 01 Haripriya. Ella pugalum oru vannoru vanaka nee nadi vaale aadi kondiru endha pel pai இந்த ஸ்டேஜில் நிற்கிறது கண்டஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குமோ அதே டென்ஷன் ஆங்கர்ஸ்க்கும் இருக்கும். கேள்வி கேளு, கேள்வி கேளு, கேட்காத கேட்காத கட் பண்ணி, அவங்கள கேட்காத, இவங்களை கேள், ஐயோ அவங்கள பேசவே அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் இங்கே சைடுக்கு அதில் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி இந்த மாதிரி சிரிச்சா மாதிரியே நிற்கணும் நம்ம அந்த கோட்டை போட்டு. இப்போ அதே தான் சார் நடந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நாளை வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக. தேங்க்யூ தனுஷ் சார், உங்களோட பிஸியான ஷெடியூலில் வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து பசங்களை வந்து சப்போர்ட் பண்ணுது, அண்ட் நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுனது, அண்ட் ஃபியூச்சர் வாக்கு கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுடைய தேங்க்யூ. அண்ட் சங்கர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் கேபி ஆனந்த் சார், அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் அங்கே வந்து பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் எங்களோட நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கிறோம், அண்ட் குறிப்பாக எங்களோட ஆடியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ அடுத்து யார் வரா? அடுத்தது வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ்லேயே ஒருத்தர் வந்துட்டு பயங்கரமாக நம்ம எல்லாருமே என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, அவங்களோட பொண்ணு தான் வந்துட்டு பாட போகிறாங்க. ஓஹோ, டான்ஸ் மாஸ்டரா? ஆமாம், நம்மளோட டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீஷாவோட அப்பாவோட பொண்ணு, அதாவது ஸ்ரீஷா, SSJ07 ஸ்ரீஷா. சொல்லுங்க, ஸ்ரீஷாவோட அப்பாவோட பொண்ணு மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் இப்போ பாடுற பாட்டு எல்லாரையும் கொஞ்சம் ஆட வைக்கிற மாதிரி பாட்டு. ஸோ ப்ளீஸ், எனக்கு என்கரேஜ் பண்ணுவீங்களா? ஆட வைக்கிற மாதிரியான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நல்லா பலமான கை தட்டலோட, ஒன்ஸ் அகைன் லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் SSJ07 ஸ்ரீஷா.
ஸ்ரீசா அப்பாவோட பொண்ணு. ஸ்ரீசா எப்படி பாடுனீங்க அப்படின்னு சங்கர்ஜி. ஓ மை காட், இந்த பாட்டு கண்டினியூஸாக ஒரே டேக்கில் லைவ் சிங்கிங் வித் லைவ் ஆர்கெஸ்ட்ரா, லைவ் கோரஸ், ஆபராட்டிக் பார்ட்ஸ், மூணு ஆக்டேவில் இந்த பாட்டு. அன்பிலீவபிள். காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ. சுபாஜி சான்ஸே இல்லை ஸ்ரீஷா. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓபராட்டிக் சாங் இது, ஆனால் அந்த டாப் ரேஞ்ச் வந்து உங்களோட நேச்சுரல் வாய்ஸில் நீங்கள் ஹிட் பண்ணியிருக்கீங்க. இட் இஸ் அ ஃபினாமினல் ஃபீட். What a voice range, what throw, what feel, way to go. Thank you ma'am. Kilam sir. Srisha sir, என்னால சத்தியமாவே நம்ப முடியல, நீ சூப்பர் சிங்கருக்கு போட்டிக்காக பாட வந்த ஒரு கண்டெஸ்ட் தானா, இல்லை ஏற்கனவே ஒரு 40,000 பாட்டு படத்தில் பாடுனா ஒரு பண்பட்ட பாடகி எப்படி பாடுவாளோ அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் முக்கியமான தெரியுமா, பவர் கொடுத்து சஸ்டெயின் நோட்டில் நிற்கும்போது கொஞ்சமாக ஒரு வாய்ஸ் ஆடும், ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த வாய்ஸ் ஆடாமல் ஒரு ஒரு சஸ்டெயின் நோட்டில் அப்படி நூல் பிடிச்ச மாதிரி அப்படி நின்றது பாரு, அதுதான் பாட்டு. பாட்டு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தனுஷ் சார் சூப்பராக பாட்டுமா, பியூட்டிஃபுல். அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, இன்னும் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யூ சாங் ரியலி வெல். அவர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் மாதிரி யூ சாங். நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நீ பாட பாட நான் இங்கே சொல்லிட்டே இருந்தேன். அண்ட் ஐடோன்னோ வாட் டு சே. எனக்கு ஒன்றே ஒன்று தான், இங்கே இருக்கிற ஜட்ஜஸ்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்க என்ன மார்க் யாருக்கு போட போகிறாங்க ஒன்றுமே தெரில. ஏன்னா என்ன என்ட கொடுத்தா எல்லாம் பத்து அப்படி எழுதி வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு ஏஞ்சி போயிடுவேன். சூப்பர், பியூட்டிஃபுல், அவுட் ஸ்டாண்டிங். ரொம்ப அதான் லைக் தே சேட், ரொம்ப ஒரு ட்ரெயின் சிங்கர், ஒரு ட்ரெயின் ப்ரொஃபஷனல். யா, யூ ஆர் அ ட்ரெயின் சிங்கர், பட் ரொம்ப வருஷமாக சாங்ஸ் ஃபில்ம்ஸில் பாடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு. தேங்க்யூ சார், அதுதான் தேடிட்டே இருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு சிங்கர் மாதிரி பாடின, சூப்பர், பிரில்லியன்ட், பிரில்லியன்ட். தம்பி தனுஷ் அவர்கள்ட்ட நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். சமீபத்தில் அவருடைய அநேகன் படத்தை டாக்ஸ் ஃப்ரீ கமிட்டியில் நான் ஒரு ஜூரியில் உறுப்பினராக இருக்கேன். அந்த படத்தை பார்த்து பிரமாதமாக இருக்குது, இதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்கலான்னு முதல்ல கையெழுத்து போட்ட உறுப்பினர் நான். அந்த நல்ல படத்துக்கு எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு கொடுத்துக்கணும், அதுக்கு கொடுத்துருக்கோம். அந்த உரிமையில் பரத்தோட இந்த பொண்ணையும் உங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும்னு நான் உங்களோட கோரிக்கை வைக்கிறேன். டிஎல்எம் சார் ஒன்று கேட்டிருக்காரு, ஆனால் தனுஷ் சார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். தனுஷ் சார் டன். ஸ்ரீசா நீங்கள் கூட போய் தனுஷ் சாரோட படத்தில் பாட போகிறீங்க அப்படின்னு கேட்கும் போது எப்படி இருக்குமா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்னது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு? அவள் தானா? ரொம்ப சந்தோஷம். நடி எனக்கு தெரியும் நான் பாடிடுவேன் ஒரு படத்தில் அப்படின்றதா? அப்படியெல்லாம் இல்லை. அவ்வளோ இல்லையா? சரி ஓகே. இன்னும் ஸ்ரீஷா வந்து டென்ஷனாக தான் இருக்காங்க. அந்த ஃபீலிங்லாம் வந்து டிவியில் போய் ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கு வரும் போல. ஸோ தேங்க்யூ ஸ்ரீஷா, தேங்க்யூ. பெரிய கைத்தட்டில் நம்ம கொடுக்க போறோம். நம்ம பசங்க பாடுறது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து அருமையா நம்மளோட வாசிட்டு இருக்கக்கூடிய மணி அண்ட் பேண்ட், Francis and team, thank you so much. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரவீன் அண்ட் சாவி அண்ட் டீம் அவங்க தான் பேக்கிங் வோக்கல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், சந்தோஷ் பாலாஜி, நித்யஸ்ரீ, யாழினி அண்ட் அனு, உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்ததா யார் வந்து பாட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன ரவுண்ட்ல வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு கிளாசிக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லாருமே பார்த்து ஆஹா என்னம்மா பாடுறாமா கண்ணா ஆஹா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த ரவுண்ட்ல எல்லாரும் ஏஞ்சிட்டு ஆடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே ரெண்டு வெரைட்டி கூப்பிட்டுருங்க. கூப்பிட்டுட்டா? ஏன் நீங்க ஏன் கூப்பிட கூடாது? நான் தான் கூப்பிடுமா? இல்ல இல்ல, நான் கூப்பிடல, நீ வந்து பேசினே இருப்ப. அதனால தான். நீங்க தான சம்பளம் வாங்குறீங்க. நீங்க சரிமா, 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 கூப்பிடலாமா? இவங்க தானே? ஆமா அவங்க தான். நீ என்ன குழப்பி விட்டுற போல இருக்கு, கொஞ்சம் நெஞ்சு தெரிஞ்சு ஆங்கிறீங்க போயிடும். ஓகே, let's welcome SSJ08 Anushya. So Anushya, போன ரவுண்ட்ல வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் சாங். இந்த ரவுண்ட்ல நீங்க என்னமோ பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஓகே, சோ கண்டிப்பா வந்துட்டு இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்துட்டு நீங்க பாட்டு பாட போற பாட்டு
SSJ08 Anusha.
சூப்பராக ஒரு பாட்டு பாட்டிங்க. இப்போ நம்ம ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். சங்கர்ஜி, அனுஷா, எஸ் சார், வாட் பவர் உள்ளே இருக்கிற அந்த பேட்ரியாட்டிசம், அந்த ஃபீலிங், அந்த இமோஷன், ஷி ரியலி ப்ராட் இட் அவுட். அவுட்ஸ்டாண்டிங் அனுஷா, கீப் இட் அப். அனுஷா, எஸ் சார், நீ ஒவ்வொரு ரவுண்டுக்கு எப்படி நீ வந்து டெவலப் பண்ணி வந்து வந்தியோ, இந்த பாட்டு வந்து உனக்கே நான் விட்டுறேன், நீயே அது டிசைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட விட்ட மாதிரி உன் மனசாட்சி பாட்டால் தான் சொன்னது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபண்டாஸ்டிக். நன்றி. கிவ் இட் அப். தேங்க் யூ சார். சித்ரமா, அனுஷ்யா, எஸ் மேம், ரொம்ப பவர்ஃபுல்லாக சங்கர்ஜி சொன்ன மாதிரி அந்த பேட்ரியாட்டிசம் ஃபுல்லாக வந்தது உங்கள் ரெண்டிஷனில். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஸோ அனுஷ்யா செல்லக்குட்டி, நீ வந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாடி முடிச்சிங்க. ஆனால் உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். உங்களுக்காக மட்டும் இல்லை, அனுஷ்யாவுக்கு வந்து ஸ்பெஷலான சர்ப்ரைஸ், அண்ட் நீங்கள் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ். எல்லாருக்குமே ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு சர்ப்ரைஸ். எஸ், நம்ம அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக அவருடைய கரியரை தொடங்கி ஒரு ஆங்கராக சாதிச்சு இன்னைக்கு சினிமாவில் பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அண்ட் அது கூட முதல் பாட்டிலேயே ஒரு பாட்டிலேயே உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இசையமைப்பாளர். இவங்க ரெண்டு பேர் இப்போ வரப்போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அண்ட் அனிருத். ஆக்சுவலாக அனுஷ்யா வந்து நாங்கள் அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், இங்கே யாருக்கும் சொல்லலை, இது மாதிரி சிவா வராரு அப்படின்னு சொன்ன உடனே நான் அவர் வந்த உடனே பாடுறேன் அப்படின்னு பாப்பா சொல்லியிருந்துச்சு. ஸோ பாடி முடிச்சதுக்கப்புறம் வந்திருக்கிறீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன சொல்கிறேன்னே தெரியல. நீ வந்து முன்னாடி உட்காந்து இப்போ கேட்கணும்னு ஆசைப்பட்ட, அவர் அங்கே பின்னாடி நின்று கேட்டிருக்காரு, அவ்வளோதான். முதல்ல எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரும்பவும் இந்த மேடையில். அண்ட் அனுஷா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே டிவிலையும் பார்த்தேன். எஸ்பெஷலி நீ வந்து அந்த பறை சாங் அழுதுகிட்டே பாடும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போது நீங்கள் பாடுறீங்கன்னு சொன்னாங்க, நான் பின்னாடி இருந்து அந்த பர்ஃபார்மன்ஸை கேட்டுகிட்டு தான் இருந்தேன். பார்க்கல, பட் கேட்டுட்ருந்தேன். நான் நல்லா பாடுறீங்கிறதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, அவங்க எல்லாருமே சூப்பராக சொல்லுவாங்க. பட் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் இங்கே நிற்கிறதே, உங்களோட நிற்கிறதே எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எல்லாரும். அண்ட் அனிருத், மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? குழந்தைங்களாம் காத்துறீங்கது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸ்க்கு வரேன். ஜென்ரலாக வீட்டில் உட்காந்து டிவியில் பார்ப்போம். இன்றைக்கி இங்கே வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எங்கள் ரெண்டு பேர் சார்பாகவும் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஓகே சிவா, உங்களுக்கும் சூப்பர் சிங்கருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, அதுன்னா நீங்களே சொல்லுங்களேன். ஆமாம், நான் நிறையா நம்ம டெலிவிஷன் எபிசோட்ஸ்லாம் நிறையா ஹோஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் கொடுத்து பெரிய ஈவெண்ட், ஒரு நிறையா பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி நீ ஹோஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி மேடை கொடுத்தது சூப்பர் சிங் சூப்பர் சிங்கர் டீம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த சூப்பர் சிங்கர், இதுக்கு ப்ரீவியஸ் சீசன் ஜூனியர் லைவ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது இன்னும் அதுதான் ஞாபகத்துக்கு வருது. திவ்யாவோட ஹோஸ்ட் பண்ணீங்க. ஆமாம், சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 லைவ் வந்து திவ்யாவோட நீங்கள் ஹோஸ்ட் பண்ணீங்க. உட்காந்துருக்காங்க, நிலா மாதிரியா இருக்காங்க, அவங்க கண்ணுக்கு தெரியவாங்க போல. அவங்களோட தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த ஞாபகம் தான் வருது. என்னன்னா, இந்த ஸ்டேஜில் நிற்கிறது கண்டஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குமோ அதே டென்ஷன் ஆங்கர்ஸ்க்கும் இருக்கும். கேள்வி 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 கேள்வி, கேட்காத கேட்காத கட் பண்ணி, அவங்கள கேட்காத, இவங்கள கேள், ஐயோ அவங்கள பேசவே அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் இங்கே சைடுக்கு அதில் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி இந்த மாதிரி சிரிச்சா மாதிரியே நிற்கணும் நம்ம அந்த கோட்டை போட்டு. இப்போ அதே தான் சார் நடந்துட்டுருக்கு, இப்போ அதே தான் நடக்குது. ஆனால் அது ஒன்றே நீங்கள் கேட்க மாட்டீங்களே, அது எங்களோட அவுட்டு. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறது தான் சொல்லுவோம், நாங்கள் பேசிட்டே இருப்போம். பட் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அண்ட் அந்த அப்படியே அந்த எண்டு வரும்போதெல்லாம் யார் ஜெயிக்க போகிறான்ற டென்ஷன் அவங்கள விட நமக்கு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதெல்லாமே அப்படியே மைண்டுக்கு வருது. அண்ட் என்ன சொல்கிறது, அந்த ஸ்டேஜ் தான், இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த மேடைக்கு வந்து வேறு ஒரு ரூபத்தில் வந்திருக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட சீட்டில் உட்காந்து பசங்களாம் பிளஸ் பண்ண போறீங்க. யார், நாங்களா? ஆமாம், நல்லா பாடிக்கிட்டு இருக்கிறது பிடிக்கலையா?
இவர் பண்ணலாம் பிளஸ். யாரு சார்? நீங்க வேணா என்ன பண்ணலாம் சார்? சரி, நம்ம இப்படி பண்ண வேணாம், கீழே போயிடுவோம். லெட்ஸ் வெல்கம் அகைன் சிவா, கார்த்திகேயன் அண்ட் அனிருத். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட दिखलाता नहीं तेरी परवाह करता हूं मैं मां तुझे सब है पता है ना मां. Welcome back at the Airtel Super Singer Junior 4 Grand Finale Live. Powered by Energy Therum Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers, RRP Housing and ஜன்னல் சமூகத்தின் சாளரம். இது தமிழகத்தின் செல்ல கருளுக்கான தேடலை நடத்துதான் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஒரு நடுவர் வராங்க. இவங்க வந்து என்டர் ஆனாலே அப்படியே அந்த ரூம் பிரகாசம் ஆயிடும், பிகாஸ் ஹர் ஸ்மைல், ஹர் வாய்ஸ் அண்ட் அவங்களுடைய இதயம் அவ்வளோ பியோர் ஆனது. லெட்ஸ் வெல்கம் என்றென்றும் புன்னகையுடன் கானகோயில் சித்ராமா ஆன் ஸ்டேஜ். இந்த பாடல் பத்தி நான் பாட போறது வந்து நான் பிறந்ததுல இருந்து நான் கேட்டு வளர்ந்த இசை, என்னோட சீனியர் சிங்கர்ஸ் பாடினது. அவங்க எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். என்ன சொல்றது, எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இருக்கிற என்னோட சீனியர் சிங்கர்ஸுக்கு என்னோட குரு தட்சிணையா அவங்களோட பாட்டு சேர்த்து ஒரு சின்ன மெட்லி அவங்க முன்னாடி பிரசன்ட் பண்றேன். Thank you.
Thank you.
மார்த்தமான ஒரு பாட்டு எவ்வளோ அநாயாசமாக நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு டெடிக்கேஷன் பண்ணீங்க. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். இன்னும் கேட்கணும் கேட்கணும்னு ஆசையாக இருக்கு சித்ராம்மா. ஆக்சுவலாக எனக்கு சொர்ணலதா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, என்னோட தங்க மாதிரி. கொஞ்சம் காலந்தான் இருந்தாங்க, அப்போ கூட நம்ம மனசில் மனசை தொட்ட நிறைய நல்ல நல்ல பாடல்கள் அவங்க கொடுத்துருக்காங்க நமக்காக. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெடிக்கேஷன் பண்ண நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஜஸ்ட் ஒரே ஒரு பல்லவி சொன்னதா கண்டிப்பா. உங்களுடைய ஃப்ரெண்ட் அவங்க வந்து அங்கேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஐம் ஷோர் ஷீ ஸ்மைலிங். ஹவு லக்கி ஆர் வி டு ஹாவ் அவர் இல்லை பேனல் ஆஃப் ஜட்ஜஸ், என்ன மாதிரி ஒரு சிங்கா. தேங்க்யூ சித்ராமா, தேங்க்யூ வெரி மச். அண்ட் நம்மளை வந்து நம்மளுடைய இசை கலைஞர்களை மறக்கவே கூடாது. கேன் வி ஹியர் இட் ஃபார் ஸ்டீஃபன் தேவசி அவர்கள் அண்ட் தில்ஷாத் கான், டூ ராக் ஸ்டார்ஸ் இன் த வெரி ஓன் ரைட். நம்மளோட கியூட்டான சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ்க்காகவும் ஒரு பலமான கைத்தட்டல் கொடுத்துடலாம். சோனியா, நித்யஸ்ரீ, பிரியங்கா அண்ட் தீப்தி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சித்ராமா. சுஷீலாம்மா, ஜானகிம்மா, வாணி ஜெயராமம்மா, அவங்க பாடின எத்தனையோ பியூட்டிஃபுல்லான மெலடிஸ்லேருந்து ஒரு ஒரு பாட்டு எடுத்து ரொம்ப ஒரு அழகான டெடிக்கேஷன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்திருக்கக்கூடிய சித்ராமா கேட்குறதுக்கு அவ்வளோ மென்மையாக இருந்தது, மெலாடிக்காக இருந்தது. பட் எவ்வளோ அழகாக நம்ம ரசிச்சோமோ அவ்வளோ நம்ம வந்து டைமும் பார்த்துக்கணும்ப்பா. ஏன்னா இன்னும் சில நிமிடங்களில் கூட நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரிய சான்ஸ் இருக்குல்ல. எஸ், அண்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் இல்லாமல் முதல் ரன்னர் அப்புக்கு ஒரு பிரம்மாண்டமான பரிசு காத்துட்டு இருக்கு. விகே ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் அன்பு பரிசாக காத்துட்டு இருக்கு. दिखलाता नहीं तेरी परवाह करता हूं मैं मां, तुझे सब है पता है ना मां. ஜட்ஜஸோடைய மதிப்பெண்கள் அண்ட் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, நீங்க அளித்த வாக்குகள் மூலமா யாரு அந்த வினர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த தருணத்தை நெருங்கியாச்சு. Super Singer Junior 4 powered by Energy Tarum Gold winner co-presented by Arun XLO and NAC Jewelers General Samugathin Salaram and RRP Housing. இப்போ நம்ம ஏன் வந்து ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்க்க கூடாது அப்படின்ற, நம்ம வெளில போனாலே ஜாலியான விஷயம் தான் வரும். அப்போதான் நம்ம டமால் இப்போ வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து வெளியே போகிறோம். ஏன்னா ஐ படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு பாடுறதுக்காக அந்த படத்தோட ஒரிஜினல் பிளேபேக் சிங்கர் இங்கே வந்திருக்காங்க. நல்லா பலமான ஒரு கைத்தட்டலோட காந்தி. We'll be right back.
நல்லா கொஞ்சம் சத்தமா ஹாட்டான கிளாப்ஸ் கொடுங்கப்பா. இந்த பாடல் வந்து I'd like to dedicate எல்லா அம்மாவுகளுக்கும், all the children's mothers who have dedicated their life, their time and their love for their children. Mothers of all these six finalists and all the children who sang in this competition. बतलाता नहीं पर अंधेरे से डरता हूं मैं मां यूं तो मैं दिखलाता नहीं तेरी परवाह करता हूं मैं मां तुझे सब है पता
मुझे सब है पता, मेरी माँ இரவினில் பயந்தேனானம்மா, இதை சொன்னதில்லை நானும் தெரியுமா, இதயமா இருந்தாய் நீ அம்மா, உன்னுள்ளம் அந்த உண்மை அறியுமா, உனக்கெல்லாம் தெரியும் எல்லாம் தெரியுமே என்னம்மா. Thank you.
धड़कती होगी, लकड़ी दिल की भी सुलगती होगी, चकली आग सी भड़कती होगी, लकड़ी दिल की भी सुलगती होगी, ऐसी रात सुन सान रात रख दिल पे हाथ हम साथ साथ कल क्या करेंगे எல்லாருமே அப்படியே அட்டென்ஷன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க.
this country's future, this country's bright shining stars, and bring India's name in the world now. God bless all of you. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பிகாஸ் தேவ் பின் வித் அஸ், தேவ் பார்ட்னர்ட் வித் அஸ் த்ரூ அவுட். ஸோ வீட் லைக் டு ஃபர்ஸ்ட் ஸ்பீக் டு மிஸ்டர் பாலகிருஷ்ணன் ஜனார்தனன், ஏர்டெல் ஹெட் சேல்ஸ், தமிழ்நாடு சர்க்கிள். ஹலோ சார், குட் ஈவினிங். ஐ திங்க் ஏர்டெல்லோட சூப்பர் சிங்கருடைய பயணம் வந்து இட்ஸ் கான் டு ஆல்மோஸ்ட் 8 சீசன்ஸ் நவ், அண்ட் வி காட் சச் அ லாங் ஸ்டாண்டிங் அசோசியேஷன். ஸோ சொல்லுங்கள், இந்த க்ரௌட், இந்த எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்குது? எல்லாருக்கும் வணக்கம். 8 வருடங்கள் இப்போ ஆரம்பித்த மாதிரி இருக்குது ஏர்டெல் அண்ட் விஜய் டிவி இந்த ப்ரோக்ராமு. 8வது சீசன் ஃபைனல் டேயில் இருக்கும். ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த மேடை பெருசாகிட்டே இருக்குது, மக்களோட ஆதரவு அதிகமாகிட்டே இருக்குது, பிரம்மாண்டமும் அதிகமாகிட்டே இருக்குது, காம்படிஷன் அங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, விஜய் டிவி அவங்க நடத்துகிற அந்த ப்ரோக்ராமோட எஃபெக்ட், ப்ளஸ் இந்த இசை குடும்பம், இந்த மேடையில் உட்காந்துருக்கிற இசை குடும்பம், அந்த இசை குடும்பத்தோட ஃப்யூச்சர், எதிர்காலத்தை அவங்களே உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இங்கே வந்து உட்காந்துருந்து ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்தி, வர வாரம் விஜய் டிவி ஷூட்டிங்க்கும் வந்து அங்கே இருக்கிற மல்லை செல்வங்களையும் உற்சாகப்படுத்தி, இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் அவ்வளோ அருமையாக அவங்கள பாட வைக்கிறாங்க. இதில் யாரை பாராட்டுறதுன்னு தெரில, அந்த ஆர்கெஸ்ட்ரா அவங்கள பாராட்டுறதா, இல்லை மிஸ்டர் அனந்த் வைத்தியநாதன் சார் ஒரு ரா வாய்ஸில் இருக்கிற அந்த மலலை செல்வங்களை இன்றைக்கி ஒரு பெரிய காம்படிட்டராக ஸ்டேஜில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்களே, அவரை பாராட்டுறதா, இல்லை இந்த இசை குடும்பங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கலை குடும்பம் இசை குடும்பம் சேர்ந்து இந்த மேடையில் வந்து எல்லா மலலை செல்வங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க, இவங்கள பாராட்டுறதான்னு தெரில. இது எல்லாத்துக்கும் மேலே உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் இந்த ரசிகர்களும் இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்கியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏர்டெல் அண்ட் விஜய் டிவி இந்த காம்பினேஷன் இன்னும் நல்லா போகணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார், உங்களுடைய சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வி ஹோப் தட் இட் வில் கண்டினியூ இன் த கமிங் சீசன்ஸ். அடுத்ததா விட் லைக் டு ஸ்பீக் டு மிஸ்டர் பி சுரேஷ், மேனேஜிங் டிரெக்டர், அருண் எக்ஸலோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஒவ்வொரு சீசனாக வீடு வீடாக கொடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய ஜூனியர்ஸ்க்கும் சரி சீனியர்ஸ்க்கும் சரி. A few words from you, sir. இந்த சூப்பர் சிங்கர் இந்த சீசன் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப ஹைலி என்டர்டெய்னிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இதில் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு குழந்தைகளும் அவ்வளோ டேலண்ட்ஸ் காமிச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ சிறப்பாக பாடி. இந்த ஃபைனல்ஸில் ஜென்ரலாக வந்து 3 பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான் வருவாங்க இந்த தடவை, பிகாஸ் செலெக்ஷன் இஸ் பீன் ஸோ டிஃபிகல்ட். 6 குழந்தைகள் இந்த ஃபைனல்ஸில் வந்திருக்காங்க. இந்த டயத்தில் வந்து ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் இந்த சீசன் ஆஃப்டர் சீசன் இந்த அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட அவ்வளோ வியூவர்ஸ் இன்வால்வ் பண்ணி அவங்க பார்க்குறத எந்த எந்த வேறு எந்த ப்ரோக்ராமையும் பார்க்காம இந்த ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குற இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இவ்வளோ வருஷம், 8 சீசனாக அதை தொடர்ந்து இவ்வளோ வியூவர்ஷிப் குறையாமல் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மை ஆல் ரவுண்ட் அப்ரிசியேஷன் ஃபார் தெம். அண்டு அருண் எக்ஸலோன்னு சொன்னாக்க உடனே அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த சூப்பர் சிங்கருக்கு வின் பண்ணுறவங்களுக்கு வீடு கொடுக்குறவங்க தானே அப்படின்னு. அந்த அளவுக்கு சூப்பர் சிங்கர் அண்ட் அருண் எக்ஸலோ த பாண்ட் ஹஸ் பீன் வெரி ஸ்ட்ராங். ஐ வாண்ட் திஸ் டு கண்டினியூ. ஐ வாண்ட் திஸ் சூப்பர் சிங்கர் மேலும் மேலும் சிறப்பாக பல வருஷங்கள் இதே சக்ஸஸோட போகணும் அப்படிங்கிற விஷஸோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அதுதான் நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் அடுத்த சீசன் ஆங்கர்ஸ்க்கும் ஏதாவது சேர்த்து பண்ணி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் அப்படியே அங்கேயே வந்து தங்கிடுவோம் சார். டெய்லி உங்களை பார்ப்போம். ஒரு வீடு இல்லைனா ஒரு பால்கனியாவது கொடுங்க சார், அவசியம் பண்ணிடலாம். தேங்க்யூ. இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு சார், தப்பிக்க முடியாது. அடுத்ததாக விட் லைக் டு ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் கேரலின் பிரபா, மேனேஜிங் டிரெக்டர், விகே ஹெர்பல் கான்செப்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸ்வீட்டாக அழகாக இருக்கீங்க, எங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் அழகான பரிசுகள் கொடுத்துட்ருக்கீங்க. டெலாசபாதி அசோசியேஷன், வணக்கம். இந்த தருணம் நிஜமாக ஒரு சந்தோஷமான தருணம். எல்லா பிள்ளைங்களும் பயங்கர டேலண்டடாக இருக்கிறாங்க. இவங்களை பார்க்கும்போது நிச்சயமாக கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சிரமம் எடுத்திருக்காங்க, பிள்ளைங்களோட ஹார்ட் ஒர்க் நல்லா தெரியுது. நிஜமாக இந்த ஸ்டேஜ் ஏறணும்னா இதெல்லாம் இல்லாமல் அவங்க ஸ்டேஜ் ஏறிருக்கவே முடியாது. எல்லாருமே ஈக்குவலாக டேலண்டடாக இருக்கிறாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஜஸ்ட் நெஃப்யூஸோடு சும்மா பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன். இது
ஆனால் இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மட்டும்தான் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செகண்டெல்லாம் எதுவுமே இல்லைன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பிள்ளைய அங்கே இருந்தால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களை ஒரு என்கரேஜ் பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த ஸ்பாட் ஒரு 2 lakhs நம் அனௌன்ஸ் பண்ணினது. அதுக்கப்புறம் மிஸ்ஸு ஸ்ரீராம், மிஸ்ஸு ஜோசப், மிஸ்ஸு செந்தில் அவங்களோட பேசிட்டு பிள்ளைங்க அது மாதிரி ஏமாற்றத்தோடு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் செகண்ட் ப்ரைஸ் தான் நான் 1 kg கோல்டு கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ விளம்பரத்துக்காக இல்லை, அந்த பிள்ளைங்களோட சந்தோஷம் அவங்களோட என்கரேஜ் பண்ணுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். தேங்க்யூ. ஆனால் அது உடனே விஜய் டிவி ஒத்துக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ விஜய் டிவி. இந்த குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுல விஜய் டிவியோட ஒரு சின்ன ஒரு துரும்ப வீக்கார் இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தோம், இந்த பிள்ளைங்களுக்கு மார்க் போட சொன்னால் யாருக்கு மார்க் போடுவீங்கன்னுட்டு. ஒரு காலத்தில் டீச்சர் அந்த மார்க் போட்டுவேன், பட் இந்த பிள்ளைங்களுக்கு மார்க் போடுறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே ஈக்குவலி டேலண்டட். நிஜமாக ஜட்ஜஸ்க்கு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதை விட எல்லாருக்கும் எனக்கு 1 kg கோல்டு கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் போல் தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ டேலண்டடாக இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மேபி வரலாம், ஆனால் வந்து என்ன தெரியுமா, ஒரு ரன்னிங் ரேஸில் வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னால் ஜஸ்ட் ஒரு கோல்டு சில்வர் ப்ரைஸ் இது வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஈக்குவலி டேலண்டட், இதே ஹார்ட் ஒர்க், இதே கான்ஃபிடென்ஸோடு இந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக எந்த அளவுக்கு வேணால் சக்ஸஸ் இவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி ஒரு திறமைசாலியான பிள்ளைங்களை வந்து வந்திருக்கிறதுக்கு நிச்சயமாக அவங்க கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். இந்த பிள்ளைங்க நல்லா வரணும்ட்டு என் மனசார ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நான். தேங்க்யூ விஜய் டிவி. ஸோ ஸ்வீட் மேம், ரொம்ப அழகான வார்த்தைகள் சொன்னீங்க. அண்ட் அடுத்ததாக வுட் லைக் டு ஸ்பீக் டு மிஸ்டர் செந்தில், ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங், ஜெனரல் மீடியா ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட். சார் கார்லாம் கொடுக்குறீங்க, சூப்பர். எப்படி ஷோ என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க? வணக்கம். இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் ஜெனரல் சமூகத்தின் சாளரம் சார்பாக வாழ்த்துக்கள். மற்றும் விஜய் டிவிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எங்களும் இதில் வந்து சேர்த்து கலந்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட்டுக்காகவே ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். பிகாஸ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் சப்போர்ட் அண்ட் தேர் ஸ்ட்ரென்த் தட் வி ஆர் ஹியர் டுடே. தேங்க்யூ ஆல் வெரி வெரி மச். ஓகே, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4, இவ்வளோ மாதங்களாக நம்ம காத்துட்டு இருந்த இந்த பயணத்துடைய முடிவு இன்னும் சில நொடிகளில். அந்த நொடிகள் உங்களுடைய வாய்களால் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய தீர்ப்பை இன்னைக்கு இந்த மேடையில் தனுஷ் அவர்கள் சொல்லுவாங்க. The wait is officially over. பல மாதங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய இல்லங்களில் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தின நம்மளுடைய 6 ஃபைனலிஸ்ட் உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு அழைக்கிறோம். Please put your hands together for our prince and princesses of Super Singer Junior 4. Purti, Anushya, Shrisha, Jessica, Haripriya and Bharat. Our perume bayangara tension la irukanga, ena da face la vandu oru chinna smile irundalum manasukulla oru bayangara beedi bayangara tension odikitte irukke abindradhala பார்த்தாலே தெரியுது. ஸோ ஒரு சில வார்த்தைகள் ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம இவங்ககிட்ட பேசி ஆகணும் இல்லையா, நிறைய கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிப்போம். ஸோ கடைசியாக நாங்கள் வந்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி உங்ககிட்ட கேள்விகள் கேட்டு டார்ச்சர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஸ்பூர்த்தி. ஸ்பூர்த்தி கண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சத்தியமாக ரிசல்ட் சொல்ல போகிறாங்க, எவ்வளோ நம்பிக்கை இருக்குது ஜெயிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் நல்லா பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஜட்ஜஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு ஓட் போட்டிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர். ஸோ நம்பிக்கை இருக்கு அப்படி ஸ்பூர்த்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, அனுஷாட்ட கேட்போம். அனுஷா, எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு உங்களுக்கு? நிறையாவே இருக்கு. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும்ங்கிறேன். ஓகே ஸ்ரீசா, இவ்வளோ நாள் நாங்கள் வந்து உங்ககிட்ட சும்மா கேட்டுட்டு இருந்தோம் அந்த கேள்வி, என்னடா என்ன நடக்க போகுது அப்படின்னும் போது நீங்கள் எல்லாருமே ஒரு பதில் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். பட் இந்த வாட்டி நிஜமாலே இன்னும் ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரிய போகுது. என்ன எவ்வளோ நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இருக்குக்கா, ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா பாடியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஸோ ஜெசிகா, ஜெயிச்சா நான் ஜெயிக்கணும் இல்லைனா இவங்க ஜெயிக்கலாம் அப்படின்னா அதை யாரும் சொல்வீங்க? தெரியல. அதனால் ஜெயிச்சா நான் மட்டும் தான் ஜெயிக்கணும், வேறு இல்லைனா கூட நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்றீங்க. ஆ சொல்லுங்க. நான் 2 பெஸ்ட் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே ஹரிப்ரியா. எஸ்
நல்லா சிரிக்கிறோமா, அடே வெளியில் ஒரு சிரிப்பு, உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஹரிப்ரியா? எந்த பிளேஸ் வருவோம் நம்ம தெரியல, பட் இவ்வளோ சீசனாக வந்து நான் ட்ரை பண்ணி இந்த தடவை இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம், ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், அப்புறம் எல்லாம் மியூசிஷியன்ஸும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எந்த பொசிஷன் வந்தாலும் நல்லாயிருக்கும், பட் ஒரு வேளை நான் வின்னராக ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் எங்கள் அப்பா சார்பாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அவார்டை நான் டெடிகேட் பண்ணுவேன். ஆண் சிங்கம், ஆறு ஃபைனல்ஸில் இருக்கிற ஒரே ஒரு ஆண் சிங்கம், உனக்கு நான் வந்து பயங்கர ட்ரிக்கி க்வெஸ்சன், சூப்பர்மா சூப்பர்மா, உனக்கு ஒரு ட்ரிக்கி க்வெஸ்சன் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாய்ஸில் ஒரு வின்னர், கேர்ள்ஸில் ஒரு வின்னர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் பாய்ஸில் நீ வின்னர் ஆகிட்ட, கேர்ள்ஸில் யார் வின்னர் வரலாம் அப்படின்னு நீ சொல்லுவ? இல்லை அது அதெல்லாம் முடியாது, நீ சொல்லணும். இப்போ சொல்ல மாட்டியா? அவன் சாதாரணமாக ஏதாவது சாப்பிட்டியான கேட்டாலே பதில் சொல்ல மாட்டான், இது மாதிரி கேள்வியில் கேட்டால் என்னதை சொல்லுவான்? சரி ஓகே, ஸோ நீ எவ்வளோ நீ ஜெயிப்ப அப்படின்றதுல எவ்வளோ நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இருக்கு, எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்கு. வச்சிருக்கியா? எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்கு. ஓட்ஸ் கடவுள் போடல, மக்கள் போடுறாங்க, தெரியும்ல? ஆமாம் தெரியும்ல. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது, அண்ட் கடவுள் கையிலையும் இருக்குது. ஸோ ஹோப் த பெஸ்ட் ஒன் வின்ஸ். நீங்கள் எல்லாருமே பெஸ்ட் தான், முன்னாடியே சொன்ன மாதிரி இவ்வளோ இல்லை இவ்வளோ பல்லாயிரக்கணக்கான கண்டஸ்டன்ஸ்லேருந்து இவ்வளோ ஃபில்டர் பண்ணி கடைசியாக வந்துட்டு நீங்கள் ஆறு கண்டஸ்டன்ஸாக இந்த டாப் ஃபைனலிஸ்ட்டாக இங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு எல்லாருமே டிசர்விங்கான ஃபைனலிஸ்ட் தான். ஸோ பாவனாக்கா வந்ததுனால கண்டிப்பாக என்னடா ரிசல்ட்டோட வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு டென்ஷனில் தானே வந்திருக்கீங்க? ஆ இல்லை இல்லை, பட் பிஃபோர் வி மூவ் ஃபார்வர்ட், நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க நம்மளுடைய இந்த ஆறு செல்ல குரல்களும், அவங்களுக்கு வந்து நம்ம கை தட்ட வேண்டாமா? டோன்ட் வி ஹேவ் டு கிவ் தெம் அ லவ். யூ கைஸ் வர் சோ பிரில்லியன்ட் டுடே. என்ன மாதிரியான ஒரு ஃபைனல்ஸ் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வி ஆர் ப்ரவுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஜட்ஜஸோடைய மதிப்பெண்கள் அண்ட் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, நீங்கள் அளித்த வாக்குகள் மூலமா யார் அந்த வின்னர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த தருணத்தை நெருங்கியாச்சு. த வெயிட் இஸ் ஒஃபிஷியலி ஓவர். ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்லி அண்ட் இந்த மேடையில் வந்து சேர்கிறதுக்கு வீட் லைக் டு வெல்கம் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் ஃபார் திஸ் கிராண்ட் ஃபினாலே லைவ். உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் கேன் வி ஹாவ் பேக் ஆன் ஸ்டேஜ் நம்மளுடைய விஐபி தனுஷ். நம்மளுடைய மியூசிக்கல் சீஃப் கெஸ்ட் சங்கர் மாதேவன் அவர்களுக்கும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து அவரை மேடைக்கு கூப்பிடுறோம். And we also have our special guest சிவகார்த்திகேயன் அவர்கள் and அனிருத் அவர்கள், நம்மளுடைய பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் மனோஜி, சித்ராமா, சிவாஜி and of course அனந்த் சார், would you kindly join us on stage please. And of course நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் நம்ம மறக்கவே முடியாது, அவங்க இல்லாம இந்த மேடை கண்டிப்பா இல்லவே இல்லை. சோ கேன் வி ஹாவ் மிஸ்டர் Janardhanan from Airtel, Head of Sales, Tamil Nadu Circle. From Arun XLO, can we have Mr. P. Suresh, Managing Director, Arun XLO Group. Mr. P. Karthikeyan, Director, Arun XLO Group. Mr. A. M. Sundar, Director, Arun XLO Group. Mr. S. Rajaji, Director, Arun XLO Group. Can we also have on stage Ms. Caroline Prabha, Managing Director, VK Herbal Concepts, Private Limited. Adhumattu Milama, Star Vijay Odia GM. May I request Mr. Sriram to kindly join us on stage. And of course, nammalala marakkave mudiyadha oru romba romba special ana guest, Director K.V. Anand sir, anbudan media kelkindrom. Can we also have Mr. Sindhil, Head of Marketing, Journal Media Works, Private Limited. Okay, ellarume koodiyaachu, ellarume kaathittirukkra அந்த மொமெண்டும் வந்தாச்சு. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபோருடைய வெற்றியாளர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஐ திங்க் பார்த்த ஒவ்வொரு ஸ்பெஷல் ஜட்ஜுமே, ஒவ்வொரு ஸ்பெஷல் கெஸ்ட், ஒவ்வொரு தருமே சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு க்யூட்டான குட்டீஸ்க்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் கிடச்சிருக்கு. மக்கள் வந்து தே ஹவ் ஷோன் ஸோ மச் ஆஃப் லவ், அவ்வளோ அஃபெக்ஷன் உங்கள் மேலே பொழிஞ்சிருக்காங்க. I think it's something to be really, really proud about. So,
எப்போதுமே ரிசல்ட்ஸ் பற்றி சொல்லும்போது எல்லாருக்குமே டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷனோடு தான் நானும் சொல்ல போகிறேன். வி வில் பிகின் வித் த த்ரீ கண்டெஸ்டன்ட்ஸ் ஹூ ஆர் நாட் இன் த டாப் த்ரீ பொசிஷன்ஸ். முதல் மூன்று இடங்களில் இல்லாத மூன்று போட்டியாளர்களை தான் இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் ஆல் ஆஃப் அஸ் டு ப்ரூவ் தட் இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் லூசர்ஸ் கிடையவே கிடையாது. ஆறு பேருமே வின்னர்ஸ். ஆறு பேருக்குமே நம்ம வந்து ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து நம்மளுடைய லவ் ஃபஸ்ட்டு கொடுத்துடுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று பேருக்கு விஜய் டிவி வழங்கும் 500,000 ரூபாய் மதிப்புள்ள கேஷ் வவுச்சர் போக போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் குட்டீஸ். அந்த 5 லேக் கேஷ் வவுச்சர் பெற்றுக்கொள்ள போகிற அந்த மூன்று போட்டியாளர்கள், முதல் மூன்று இடங்களில் இல்லாத அந்த மூன்று போட்டியாளர்கள் பரத், ஸ்ரீஷா and Anushya. Can we hear it for them? Can we hear a big round of applause for them? Kutties, can you please come to the front? Can I request Sriram sir from Star Vijay, our general manager from Star Vijay? Inda satham pathave pathadinga eppadi paadi irukanga moonu perume kandipa. We need to applaud them and we need to really really encourage them. Thank you very, very much. You have been such cute little performers. Ellarume avlo sirikka vechirkinga, avlo sandoshapadithirkinga. I think you should take the center stage. Moonu perukume nalla oru kai thattal avanga kitta irundhu kadikkanum. You deserve it. Ungaloriya inniyoda performance kandippa ellarume solluvaanga it was truly outstanding appadina. You have nothing to be sad about, kutties. Bharat, Shrisha, Anusha, rock on, okay? ஆனால் the show must go on. இந்த ஷோக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஜட்ஜஸோடைய மதிப்பெண்கள் அண்ட் நம்மளுடைய மக்களுடைய வாக்குகள். ஸோ அது பார்க்கும்போது ஐம் சாரி யூ ஆர் நாட் இன் த டாப் த்ரீ. ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 செகண்ட் ரன்னர் அப், மூன்றாம் இடத்தை பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் அவர்களே, will you kindly do the honors? சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 செகண்ட் ரன்னர் அப், அதாவது மூன்றாம் இடத்தை பிடித்த போட்டியாளர் அப்படி நீ தான் சார் சொல்ல சொன்னீங்க. நான் அவங்கள விட டென்ஷன்ல இருக்கேன், கரெக்டா அனௌன்ஸ் பண்ணிடணுமே அப்படின்னு. ஓகே, தேர்ட் பிளேஸ் தானே, தேர்ட் பிளேஸ் கோஸ் டு ஹரிப்ரியா. Second runner of Super Singer Junior 4, மூன்றாம் இடத்தை பிடித்தவர். Can I request Mr. Sendil from Janal Media to kindly hand over? 10 லட்சம் மதிப்பு உள்ள ஒரு புத்தம் புதிய கார் from Janal சமூகத்தின் சாளரம். ஹரிப்ரியா, கண்டிப்பா நீங்க வந்து you should take the center stage. ஒரு பலமான கை காட்டல். Cheers for this little baby who's done so much of wonders. அழகழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெரிய பெரிய இசையமைப்பாளர்களை பெருமைப்படுத்திய சந்தோஷப்படுத்திய ஒரு போட்டியாளர் ஹரிப்ரியா. Thank you so much. Second runner up. 4 down, 2 more to go. Is it going to be Jessica or is it going to be Spurthi? நீங்கள் ரெண்டு பேர் தான் டாப் 2. Would you like to say a few words? Results இன்னும் சில செகண்ட்ஸில் தெரிய போகுது. That's all ஆசைப்படுறீங்களா? நான் இந்த பொசிஷனில் நிற்கிறதே பெரிய விஷயம் அண்ட் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் ஐ ஹாவ் ஹோப். இங்கே ஒரு கான்ஃபிடென்ட் பேபி இருக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது, அப்படியே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ. ஸோ வழக்கமாக நாங்கள் பண்ணுற மாதிரி சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 டைட்டில் வின்னர் யார், சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 வெற்றியாளர் யாருன்னு தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? கவுண்ட் டவுன் போயிடலாமா? ஏன்னா தனுஷ் அவர்கள் தான் இந்த ரிசல்ட்டை சொல்ல போகிறாரு. தனுஷ், ஒரு கவுண்ட் டவுன் போயிடலாமா? கவுண்ட் டவுன் போகிறதுக்கு முன்னாடி
ஐ ரியலி அப்ரிஷியேட் என்னுடைய வாழ்த்துக்கள் விஜய் டிவிக்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் என்டையர் டீமுக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணதுக்கும் இவ்வளோ பெரிய பெரிய டேலண்ட்ஸ் இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அகெயின் இந்த எல்லா குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் யூ லைக் ஐ ஆல்ரெடி செட் யூர் ஆல் ரியலி பிளெஸ்ட் அண்ட் இவ்வளோ அழகாக உங்களை என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அண்ட் கிரேட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு மறுபடியும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள் கவுண்ட் டவுன் போயிடலாமா ஓகே சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 இவ்வளோ மாதங்களாக நம்ம காத்துட்டு இருந்த இந்த பயணத்துடைய முடிவு இன்னும் சில நொடிகளில் அந்த நொடிகள் உங்களுடைய வாய்களால் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய தீர்ப்பை இன்னைக்கு இந்த மேடையில் தனுஷ் அவர்கள் சொல்லுவாங்க ஸோ லெட்ஸ் பிகின் ஃப்ரம் 10 7 6 5 4 3 2 1 And the title winner of Airtel Super Singer Junior 4 is Spoorthi தம்பி ஹாரி பாட்டர் வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க அண்ட் ஸ்மூத்தியோட பேரண்ட்ஸ் ஜட்ஜஸோடைய மதிப்பெண்களும் உங்களுடைய வாக்குகளும் இணைந்து அவங்கள இன்னைக்கு வெற்றியாளர் ஆகியிருக்கு The next saga which was Super Singer Junior 4 Spoorthi கண்டிப்பாக நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு போட்டியாளருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருக்க முடியாது பட் பிஃபோர் தட் ஸ்பூர்த்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க வாவ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்க்கா What would you like to say? No, I'm definitely feel blessed to have a daughter like Spoorthi. And thank you to Tamil Nadu and Vijay TV for giving this opportunity. And supporting Spoorthi to win this title. Thanks a lot. Romba 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 nandri. Thank you so much. Kandipa, it's like unbelievable moment for me because ange inda vando language theriyama vando but here we got along with our family, our Super Singer family so well. Romba nalla irundhathu. Thanks a lot. Thank you so much. Thank you and congratulations Spoorthi but neenga kalambarathukku munnadi ஒருத்தரை கண்டிப்பா ஆனர் பண்ணியே தீரணும் பிகாஸ் ஷீ ஹஸ் பிராட் சோ மச் ஆஃப் பிரைட் அண்ட் சோ மச் ஆஃப் க்ளோரி டு அன் என்டையர் செட் ஆஃப் பீப்புள் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஜெசிகா இரண்டாம் இடத்தை பிடித்த போட்டியாளர் ஜெசிகா உடைய ஃபேமிலி மிஸ்டர் ஜூட் அண்ட் ஃபேமிலி மேடைக்கு வரவும் ஒரு கிலோ தங்கம் ஜட்ஜஸ் would you do the honors and give her the trophy அனன்ஜி would you kindly join them இன்னொரு முறை சத்தமா கை தட்டலாமா for the first runner up of Super Singer Junior 4 ஜெசிகா கேனடால இருந்து நிறைய ஆசைகளோடு இங்கே வந்தாங்க அந்த ஆசைகள் கனவுகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கு இன்னைக்கு ரெண்டு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்சஸ் மூலமாக இந்த வைல்ட் கார்டில் செலக்ட் ஆகி வந்த போட்டியாளர் பிரம்மாண்டமாக பியூட்டிஃபுல்லாக வித் அ லாட் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஆனர் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க இந்த லவ்லி கான்டெஸ்ட் ஜெசிகா பேபி வென் யூ சே ஃபியூ வேர்ட்ஸ் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு நான் நிச்சயமாக முதல்ல விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது வோட் பண்ணின எல்லா மக்களுக்கும் மிகவும் 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 நன்றி ஜட்ஜஸ் சித்ராமா மனோ சார் சுபா மேம் அனந்த் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறீனம் அண்ட் என் டீச்சர்ஸ் இவ்வளோ நாளும் ஹெல்ப் பண்ணின டீச்சர்ஸ் என் ஃபர்ஸ்ட் குரு சரோஜா ஜெயலலிதா
ஜெயரத்னம் டீச்சர், பராசக்தி டீச்சர், ஸ்டாலின் சார், கார்த்திக் சார், நிர்மலா டீச்சர், எல்லாருக்கும் மிகவும் 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 நன்றி. And the parents, they're seriously my heroes. Evlavo kashtapatte irukkena enakkaga brother, amma vittitte enakku irundirukkar oru varshama, amma veliye vittitte enakku vandirukra, and appa evlavo kashtapatte irukra thaniya anna oda velaikku poi ellam seidha. So thank you so much. கண்டிப்பாக எங்களுடைய இந்த கொண்டாட்டம் கண்டினியூ ஆகும். குயிக் வேர்ட் ஃப்ரம் ஜெசிகாஸ் பேரண்ட்ஸ், யூ மஸ்ட் பி சோ த்ரில்ட். எல்லோருக்கும் வணக்கம். என்ன சொல்வதே புரியவில்லை. நாங்கள் இந்த மேடைக்கு பெரிய கனவோடு தான் வந்த நாங்கள். இப்பொழுது ஜெசிகா இப்படி இந்த மேடையில் உங்கள் முன் எல்லோரும் முன்னால் நிற்கிறான்றது எனக்கு பேச வார்த்தையே வரவில்லை. எனக்கு சின்ன ஒரு ஆசை, நாங்கள் இங்கே வரைக்குள்ள வெறும் கனவோடு தான் வந்த நாங்கள். இன்றைக்கு ஜட்ஜஸ் அனந்த் சார் உங்களோட பிளஸ்ஸிங்கோட உங்களோட கோச்சிங்கோட இப்படி ஜெசிகா இந்த மேடையில் நிற்கிறேன். எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ மச். விஜய் டிவிக்கு இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கனடாவில் இங்கே ஒரு மூலையில் இருந்த ஜெசிகாவை இவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தின விஜய் டிவிக்கு மிகுந்த நன்றி. எனக்கு அப்போது ஒரு சின்ன ஆசை ஒன்று, அதாவது ஜெசிக் இது நானும் மனைவிக்கும் எனக்கும் மனைவிக்கும் மட்டும் தெரிந்த ஒரு விடயம். ரெண்டு நாட்களுக்கு முன் தான் ஜெசிகாவிடம் கேட்டோம், அதாவது நாங்கள் வரும்பொழுது நானும் மனைவியும் மட்டும் கதைத்தது, அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டு ஜெசிகாவை எவ்வளோ தூரம் வேண்டாலும் கொண்டு செல்வோம், அதுக்கு பலன் கிடைத்தால் அதை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவோம் என்று நாங்கள் ரெண்டுமே கதைத்திருந்தோம். ரெண்டு நாட்களுக்கு முன்பு தான் ஜெசிகாவிடம் நான் கேட்டேன், ஜெசிகா நீங்கள் இந்த போட்டியில் தற்செயலாக வெற்றி பெற்றால் அந்த பணத்தை நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல விடயத்துக்கு பயன்படுத்தலாம் என்று கேட்டேன். ஜெசிகா எந்த தயக்கமின்றி உடனேயே ஓம் அப்பான்னு சொன்னால் நான் இந்த மேடையிலே ஜெசிகாவுக்கு வர்ற முழு பணத்தையும், ஜெசிகா இங்கே ஒரு இங்கே இருந்த பொழுது ஒரு இந்தியாவில் ஒரு குழந்தைகள் காப்பகம் ஒன்றுக்கு அடிக்கடி போய் வந்தா அதற்கு ஒரு பகுதியையும் மிக்கமுள்ள முழு பகுதியையும் இலங்கையில் இருக்கும் ஈழத்தில் இருக்கும் அநாத குழந்தைகளுக்காக கொடுக்குறேன் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. விக்ட்ரி வித் அ காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கிலோ தங்கமும் ஒவ்வொரு தங்கத்துக்கும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்தீங்க பிகாஸ் ஆஃப் யுவர் லவ் ஃபார் அஸ், ஆனால் எங்களுடைய இந்த நாலு ஸ்பெஷல் கெஸ்ட், மூன்று ஸ்பெஷல் கெஸ்ட்னு ஒரு சீஃப் கெஸ்ட்டும் இருந்திருக்காங்க. விட் லைக் டு தேங்க் தெம் ஹோல் ஹார்ட்டட்லி. ஒரு ஓ போடலாமாப்பா தனுஷ் அவர்களுக்கு, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு, அனிருத் அவர்களுக்கு, அண்ட் கே வி ஆனந்த் அவர்களுக்கு. விட் லைக் டு தேங்க் தெம். ஸோ ஜட்ஜஸ், விட் லைக் டு டு தி ஆனர்ஸ். கண்டிப்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கணும், பிகாஸ் உங்களுடைய செக்யூரிட்டி, உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ ஸ்மூதாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கவே முடியாது. அண்ட் தங்கபாலு சருக்கு எங்களுடைய ஸ்பெஷல் தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இந்த காலேஜில் இவ்வளோ டைமாக இருந்தும் நீங்கள் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. We'd like to thank our title sponsors, Airtel, Idora Family Postpaid Plan, powered by Energy Tharum Gold Winner Co. Presenting sponsor, Arun XLO, NAC Jewelers, General Samugathin Salaram, RRP Housing, Associate Sponsor, VK Tricology Hair Clinic, Sunland Refined Sunflower Oil, Nestle Milky Bar, Kibbs Lungis, Weston Reeves, Associate Sponsor, Orbit Cables and LEDs, Gold Plus, a Tata Product, Dollar Big Boss, Premium Innerwear, Tamiruk again, Undray Arithuvum, Ratna Fan House, Teenagar, Delicacy Partners, Nalas Apakade, and Hospitality Partner, The Park, Chennai. Thank you, sponsors. Thank you very, very much. And Kaval Thurek, Englodi and Nandri. They madri innur oru saga le, Super Singer 5 le, yellarume yungle sandhikirom. Thank you very much, Shankarji. Thank you, judges. Thank you. Thank you, Dhanush. Thank you, Anirudh. Thank you, Shivakarthikeyan. Thank you, KV Anand sir. Come on, kutties. Ellarume or aatam podla. Vaanga, vaanga, vaanga. Come on, come on.
புட்டுக்கு நனி நாரி இதே மாதிரி இன்னொரு ஒரு மிகப்பெரிய சாகா வந்துகிட்டே இருக்கு சூப்பர் சிங்கர் 5 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் இடல எல்லாருமே உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye-bye from all of us.